ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் இந்த வீடியோ பதிவில் நாம் இரண்டாம் ஆண்டு நடைபெற உள்ள ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க உள்ளோம் சாயா கிரகங்கள் என அழைக்கப்படும் ராகு கேது தான் எந்த ராசி மண்டலத்தில் இருக்கின்றதோ அந்த ராசி அதிபதியை போல செயல்படும் தன்மை கொண்டது ராகு இருக்கின்ற இடத்தில் இருந்து நேர் எதிராக ஏழாவது இடத்தில் கேது கிரகம் இருக்கும் இரண்டும் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி மண்டலத்தில் இருந்து மற்றொரு ராசி மண்டலத்திற்கு பயிற்சி அடைகின்றன ராகு கேதுகள் பொதுவாக கதியில் பயிற்சி அடையும் தன்மை பெற்றவை இவைகள் வாக்கிய கணிதப்படி வருகின்ற மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி பதினேழாம் தேதி அன்று திங்கட்கிழமை மதியம் மூன்று இரண்டு மணி அளவில் பெயர்ச்சி அடைகின்றனர் அப்பொழுது ரிஷபத்தில் இருக்கும் ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சகத்தில் இருக்கின்ற கேது பகவான் துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் அதேபோல் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் பெயர்ச்சி அடைகின்றனர் அப்பொழுது ரிஷபத்தில் இருக்கும் ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சகத்தில் இருக்கின்ற கேது பகவான் துலாத்திற்கும் அடைகின்றனர் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட உள்ள மாற்றங்கள் குறித்து பார்ப்போம் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மேஷத்தில் ராகு பகவானும் நான்காம் இடமான துலாத்தில் கேது பகவானும் இருக்க உள்ளனர் இது உங்களுக்கு பழைய காலத்தை காட்டிலும் இந்த காலம் நல்லது எதிர்காலத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும் விரும்பிய பணியிட மாற்றம் உண்டாகும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் வியாபாரம் செழிப்படையும் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செய்கின்ற வேலையை தற்போதைய சூழலில் விட்டுவிட வேண்டாம் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலனை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பதிர் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும் உங்கள் மாமியாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தொழிலை பெரிய அளவில் எடுத்துச் செல்ல நினைத்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துச் செல்லலாம் ஒன்றுக்கு பல தொழில்களை புரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் ஆகும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறக்கம் குறைவாகவே இருக்கும் கடினமாக உழைக்க ஆரம்பிப்பீர்கள் கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கும் ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் ஆக மொத்தம் உங்கள் கடகராசிக்கு இந்த பெயர்ச்சியானது நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் முருகப்பெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசி பலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி